வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தௌஃபிக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 29, 30, 31 தேதிகளில் தமிழகத்தில் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடக்கம். முதல்கட்டமாக விழுப்புரம், திருச்சி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படுகிறது. தமிழக நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் நவம்பர் 1 தேதி வெளியிட மாவட்ட நிர்வாகங்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. புதுச்சேரியில் 1 முதல் 8 வகுப்புகளுக்கு நவம்பர் 8 தேதி பள்ளிகள் திறப்பு. விருப்பம் உள்ளவர்கள் பள்ளிகளுக்கு வரலாம் என அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. பன்ருட்டி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் முறையாக நெல் கொள்முதல் செய்யப்படுவது இல்லை என புகார். 15,000 நெல் முட்டைகள் மழையில் நனைந்து சேதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாறு அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பு. அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் வெளியேற்றம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்த சஷ்டி விழா கொரோனா விதிமுறை காரணமாக பக்தர்கள் பங்கேற்க தடை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை பார்க்கலாம். முல்லைப் பெரியாறு அணையின் நீர் அளவு அபாய கட்டத்தில் இல்லாதபோது இந்த விவகாரம் குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. வீடற்றவர்களுக்கு வீடு வழங்க வேண்டும், அதே நேரம் அனைத்தும் இலவசம் என்ற எண்ணத்தை அரசு ஏற்படுத்திவிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு 90,000 மெட்ரிக் டன் யூரியா மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் இருவரை விடுவிக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெகாசஸ் மென்பொருள் மூலம் உளவு பார்க்கப்பட்டதாக எழுந்த புகாரில் 3 பேர் கொண்ட சிறப்பு வல்லுநர் குழு விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் நவம்பர் 1 தேதி முதல் அனைத்து வகுப்புகளுக்கும் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. பிரிட்டன், ஜெர்மனி, ரஷ்யாவில் வேகமாக பரவி வரும் புதிய வகை AY4.2 ரக கொரோனா வைரஸ் கர்நாடகாவிலும் பரவி உள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க முன்வருமாறு உலக நாடுகளுக்கு சீனா, பாகிஸ்தான் நாடுகள் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. கனடாவின் புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட அனிதா ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். கிரிக்கெட் வீரரின் மதம் தொடர்பாக பேசிய சர்ச்சை கருத்துக்கு வக்கார் யூனிஸ் மன்னிப்பு கேட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தென்மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரும் 3 தினங்களில் மேற்கு திசையில் நகரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இதன் காரணமாக அக்டோபர் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவையில் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்து வரும் 3 தினங்களுக்கு மேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையொட்டி நிலவக்கூடும். இதன் காரணமாக அக்டோபர் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தினை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் குறைபாடுகளை நீக்க பட்ஜெட்டில் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இல்லம் தேடி கல்வி என்ற புதிய திட்டத்தின் கீழ் மாணவர்களின் கற்றல் குறைபாடுகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின்படி மாணவர்களின் வீடுகளின் அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடங்களில் மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை கற்றல் செயல்பாடுகள் நடைபெறும். முதற்கட்டமாக இத்திட்டம் காஞ்சிபுரம், விழுப்புரம், மதுரை, திருச்சி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி உள்பட 12 மாவட்டங்களில் தன்னார்வலர்களை கொண்டு செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் தொடங்கி வைத்துள்ளார். புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகத்தில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பிராந்தியத்தில் 1 முதல் 8 வகுப்பு வரை பள்ளிகள் நவம்பர் 8 தேதி முதல் திறக்கப்படுவதாக அறிவித்தார். கொரோனா பெருந்தொற்றானது குறைந்திருக்கின்ற காரணத்தினால் புதுவை, காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்களில் 1 லிருந்து 8 வகுப்பு வரையிலும் வருகின்ற நவம்பர் 8 தேதியிலிருந்து பள்ளிகள் திறக்கப்பட இருக்கின்றது. மேலும் மாணவர்களுக்கு வருகை பதிவேடு கட்டாயம் இல்லை எனவும் விருப்பம் உள்ளவர்கள் பள்ளிகளுக்கு வரலாம் எனவும் கூறினார். கடலூரில் நேரடி கொள்முதல் நிலையத்தில் முறையாக நெல் கொள்முதல் செய்யப்படாததால் சுமார் 15,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் விசுறு கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு விவசாயிகள் விளைவித்த குறுவைப்பட்ட நெல்லை முறையாக கொள்முதல் செய்யாமல் காலதாமதமாக நெல்லை கொள்முதல் செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விவசாயம் பண்ணி இங்க நெல் எடுத்துட்டு வந்தா அரசாங்கம் இந்த மாதிரி நெல் கொள்முதல் பண்றதுல பல சிக்கல்களை பல இன்னல்களையும் கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு. இது அரசு தான் நல்ல ஒரு முடிவு எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். மேற்கொண்டு கடனை உடனே வாங்கி ஏதாச்சும் நாங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினச்சா இங்கே வந்து அரசு கொள்முதல் பண்ணுறன்ற பேரில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஒழுங்கான முறையில் கொள்முதல் பண்ண மாட்டேன்றாங்க. இங்கே நெல் முளைச்சி போகுது, எல்லாத்துக்கும் இழப்பீடாகி போகுது. நாங்கள் விவசாயமே பண்ணுறதை கைவிட்டுடலாமட்டுருக்கு. ஏதோ கூலி வேலைக்கு போயிட்டு குழப்பம் நடத்துன்ற சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது நிலமை. ஏதாவது இதை அரசு பார்த்து உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். விளைவித்த நெல்லை விற்பனை செய்ய 40 நாட்கள் வரை காத்திருக்க வேண்டிய அவலநிலை உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கடந்த 24ஆம் தேதியன்று கொள்முதல் நிலையம் திடீரென எந்த அறிவிப்பும் இன்றி மூடப்பட்டது. இதனால் விவசாயிகளின் 10,000 மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. மேலும் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 5,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து பலமுறை முளைத்து மக்கி போய்விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை நவம்பர் 1ஆம் தேதி வெளியிட மாவட்ட நிர்வாகங்களுக்கு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் முடிவுற்ற நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான பணிகளில் மாநில தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களுடன் தொடர்ந்து ஏற்கனவே காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்திய தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் மாவட்டங்களுக்கு நேரில் சென்று தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். புதிதாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் வார்டு வரையறை பணிகளின் நிலை குறித்து ஆய்வு மேற்கொண்ட தேர்தல் ஆணையர்
வரைவு வாக்காளர் பட்டியலை நவம்பர் 1ஆம் தேதி வெளியிட உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஜனவரி 26ஆம் தேதிக்குள் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை நடத்தி முடிக்க நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதால் வாக்குச்சாவடி இறுதி செய்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்நிலை சரிபார்ப்பு பணிகளை விரைந்து முடிக்கவும் மாவட்ட நிர்வாகங்களுக்கு மாநில தேர்தல் ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. ருசியும் மனமும் நிறைந்த ராசிபுர பசுனை ஆஃபர்களால் ஆன்லைன் ஷாப்பிங்கில் அதிக மோகம். டெல்லியில் கலக்கிய தமிழக மல்யுத்த வீராங்கனைகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கொரோனா விதிமுறை காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி விழாவில் பக்தர்கள் பங்கேற்க தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா தொடர்பான முன்னேற்பாடு ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாணம் நிகழ்ச்சிகள் சமூக வலைதளம் மற்றும் தொலைக்காட்சிகள் மூலமாக நேரடி ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வருகின்ற 4ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையும் கந்தசஷ்டி திருவிழா அங்கு நடைபெறுகிறது. அந்த கந்தசஷ்டி திருவிழாவில் 6ஆவது நாள் அதுபோல் திருக்கல்யாணம், 7ஆம் நாள் திருக்கல்யாணம், அதிலும் பக்தர்கள் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை. ஆனால் இவைகளையெல்லாம் தொலைக்காட்சி மூலமாகவும் யூடியூப் மூலமும் ஆன்லைன் மூலமாகவும் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்து அறநிலையத்துறை ஏற்பாடு செய்திருக்கின்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அடுத்துள்ள பாம்பாறு அணைக்கு தொடர்ந்து நீர் வருவதால் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. பாம்பாறு அணை தண்ணீரை நம்பியே ஊத்தங்கரை மற்றும் சுற்றுவட்டார பகுதி கிராமங்கள் உள்ளன. அணையிலிருந்து கால்வாய் மூலம் சுமார் 4000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெற்று வருகின்றன. தற்பொழுது திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் அணையிலிருந்து வெளியேற்றும் உபரிநீர் சுனை நீர்வீழ்ச்சி வழியாக பாம்பாறு அணைக்கு தொடர்ந்து வருகிறது. இதனால் 170 கன அடி தண்ணீர் கொள்ளளவு கொண்ட பாம்பாறு அணை நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருகிறது. அணை நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாசன வசதிக்காக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பாம்பாறு அணையின் கால்வாயில் தண்ணீரை திறக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 4 நாட்களில் 5 அடி அளவு உயர்ந்துள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 27,250 கனஅடியிலிருந்து 37,162 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே நாளில் மேட்டூர் அணை நீர்மட்டம் 100.70 அடியாக இருந்த நிலையில் பாசனத்திற்காக வினாடிக்கு 9,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் பாசன தேவை குறைந்தது. அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அணையின் நீர்மட்டம் 105.14 அடி அளவிற்கு உயர்ந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கூட்டுறவு நகர வங்கியில் சுமார் 2,39,00,000 ரூபாய் மதிப்பிலான போலி நகைகளுக்கு கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. ஆரணி கூட்டுறவு நகர வங்கியில் கடந்த 21ஆம் தேதி வேலூர் மண்டலத்தில் உள்ள அலுவலர்கள் கொண்ட குழு ஆய்வு நடத்தி கூட்டுறவுத்துறைக்கு அறிக்கை சமர்ப்பித்தது. அதில் போலியான நகை மற்றும் தரம் குறைவான நகைகளை ஈடாக வைத்து 77 பேருக்கு 2,39,00,000 ரூபாய் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து போலி நகைக்கடன் வழங்க உறுதுணையாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆய்வுக்குழு பரிந்துரை செய்தது. அதன்படி ஆரணி கூட்டுறவு நகர வங்கியின் மேலாண்மை இயக்குநராக இருந்த கல்யாண்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். மேலும் வங்கி பணியாளர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீபாவளி நெருங்குவதையொட்டி பசுனை உற்பத்தி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பகுதிகளில் தயாராகும் நெய்யை பயன்படுத்தி செய்யப்படும் பலகாரங்களுக்கு தனி சுவை இருக்கிறது என்கிறார்கள் அந்த பகுதி மக்கள். இங்கு உற்பத்தி செய்யப்படும் நெய்யானது நல்ல சுவையும் மணமும் கொண்டதாக விளங்குவதோடு
பல நாட்கள் ஆனாலும் தரம் குறையாமல் இருக்கும் என்பதால் வெளி மாவட்ட மக்களும் இதில் செய்யப்படும் பல வகை பலகாரங்களை வாங்கி செல்கின்றனர். ஒரு லிட்டரின் விலை 480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக நெய் உற்பத்தியாளர் மாதேஸ்வரன் தெரிவிக்கிறார். எங்க ராசிபுரம் நெய் சிறந்தது ஏன்னா ராசிபுரம் சுற்றுப்புறத்திலிருந்து கிராம விவசாயிகள் மாடு எருமை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கொண்டாந்து பால் தயிர் செலுப்பி கொண்டாந்து வெண்ணெயாக்கி கொண்டுட்டு வராங்க. இங்கே கொண்டாந்து இருக்கிற வெண்ணெய் வந்து நாங்கள் தரமாக இருக்கிறத பார்த்து தான் நாங்கள் எடுப்போம். அதில் வந்து ஏதாவது பூசலம் முழுத்து ஏதாவது இருந்தால் அதை வந்து திருப்பி அனுப்பிச்சிருவோம். அதனால் ராசிபுரம் உள்ள நெய் சிறந்த நெய்யாக இருக்குது. கடந்த 96 வருடங்களாக ஹோட்டல் மற்றும் பலகார தயாரிப்பில் ராசிபுரம் நெய்யை பயன்படுத்துவதே தனி சுவைக்கு முக்கிய காரணம் என்கிறார் ஹோட்டல் உரிமையாளர் முரளி. நெய்யை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உண்டான நெய் வந்து கம்ப்ளீட் ராசிபுரத்துலேருந்து வாங்குறோம், சேலத்துலேருந்து வாங்குறோம், சேலத்துலேருந்து சில இடத்துலேருந்து வாங்குறோம். பட் ராசிபுரம் தான் மேஜராக வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நெய் கிடைக்கிற வரைக்கும் அதையும் பண்ணுவோம். எல்லா நெய்யும் நாங்கள் எங்களுக்கு சூட் ஆகாது, ஒரு சில நெய் மட்டும்தான் சூட் ஆகும். எங்களுடைய சப்ளையர்ஸ்க்கு தெரியும், அந்த நெய் கொடுப்பாங்க. சப்போஸ் இல்லைன்னு சொன்னால் அந்த நெய் இல்லைங்க நாளைக்கு தரேன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து கவலைப்பட மாட்டோம், இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லிட்டு விட்ருவோம். எங்களுக்கு அதோட ஏன்னா எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷை வந்து எக்காரணத்துலேயும் நாங்கள் வந்து குறைவாக மதிப்பு இது பண்ண தயாராக இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையின் போது வீட்டில் இனிப்பு உள்ளிட்ட பலகாரங்கள் தயாரிக்க ராசிபுரம் நெய்யை மட்டுமே பயன்படுத்துவதாகவும் வேறு நெய்களை வாங்கி பயன்படுத்தினால் அதன் சுவை மாறுவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ராசிபுரம் நெய் ஃபேமஸ், இங்கே பட்டி தொட்டி இருக்கிறீங்க பூரா இங்கே நெய் ஊற்றுறாங்கன்னா பட்டி வட்ட புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து அரைச்சி ஊற்றுறதுனால நெய் நின்று ஃபேமஸ்ஸு. நான் ஒரு 50 வருஷம் வாங்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நெய் இந்த வாசம் அருமையாக இருக்கும். டெல்லி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் தேசிய அளவிலான மல்யுத்த போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அணி சார்பில் பழனியைச் சேர்ந்த 3 பெண்கள் கலந்து கொண்டனர். 50 கிலோ, 70 கிலோ, 80 கிலோ ஆகிய எடைப்பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அளவில் 26 மாநிலங்களில் இருந்து சுமார் 2000 மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் தமிழகம் சார்பில் கலந்து கொண்ட சந்தியா, புவனேஸ்வரி, அவிலா கிளாடிஸ் என்ற 3 மாணவிகள் 3 இடம் பிடித்து வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு வெண்கல பதக்கம் வழங்கப்பட்டது. மேலும் பழனியைச் சேர்ந்த 5 மாணவர்கள் தேசிய அளவில் 5 இடம் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகைக்காக ஆன்லைன் மூலம் புத்தாடைகள் வாங்குவதில் பெண்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பனிச்சுமை, நேரமின்மை போன்ற காரணங்களால் பண்டிகைக்கு தேவையான புத்தாடை உள்ளிட்ட பொருட்களை ஆன்லைன் மூலம் வாங்கி வருவதாக பெண்கள் தெரிவிக்கின்றனர். பிடித்த கலர், பிடித்த டிசைன்கள், பொருளாதாரத்திற்கு ஏற்ற விலையில் ஆன்லைன் விற்பனையில் புத்தாடை கிடைப்பதால் குடும்பத்துடன் வீட்டில் இருந்தபடியே பொருட்களை வாங்குவது எளிதாக உள்ளதாகவும் தற்பொழுது தீபாவளி பண்டிகைக்காக ஏராளமான ஆஃபர்கள் வழங்குவதாகவும் கூறுகிறார்கள். ஆன்லைன் ஷாப்பிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ எங்கள் ஃபேமிலி வந்து வெரி பிக் ஃபேமிலி, 7-8 பேர் இருக்கோம். இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து வெளியில் போய் எப்படியும் ஒரு ஷாப்போடு நிற்க போகிறது கிடையாது. லைக் 5-6 ஷாப்ஸ் போயிட்டு அங்கே உள்ள க்ரௌடோட எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு பதிலாக இட்ஸ் ஸோ சிம்பிள். நாங்கள் ஒரு எங்கள் டேப்லேயே வந்து வி சர்ச் மெனி திங்ஸ். இப்போ நான் இந்த கலரில் தான் வேணும், எனக்கு இந்த மெட்டீரியலில் தான் வேணும், சைஸ் இப்படி தான் இருக்கணும், எல்லா டிசைன்ஸும் எனக்கு காமிக்கிறாங்க. இனி எங்களுக்கு ஏற்ற ப்ரைஸ்லையுமே இருக்குது. நிறைய ஆஃபர்ஸ் போடுறாங்க இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு பார்க்கும்போது. ஃபெஸ்டிவல் சீசனுக்காகவே வந்து ஒரு 3 வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ், அப்புறம் ஒரு பர்டிகுலர் அவர்ஸ் கொடுக்குறாங்க. ஈவினிங் டைம் எப்போது பீப்புள் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்கங்கிறத அவங்க இது பண்ணுறாங்க. ஆஃபீஸ் அவர்ஸ் இல்லாமல் ஈவினிங் அவர்ஸில் வந்து ஒரு 2 வந்து ஷாப்பிங்க்குனே அவங்க ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதிலெல்லாம் எங்களுக்கு ஷாப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அண்ட் அவங்களுடைய இப்போ நான் ப்ரைஸ் கம்பேர் பண்ண முடியுது, டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் எனக்கு அவைலபிளாக இருக்குது. நாம் விரும்பும் பாரம்பரிய ஆடைகள் முதல் மாடர்ன் வகை வரை அனைத்து விதமான புத்தாடைகளும் அதற்கு ஏற்ற அணிகலன்களையும் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் வாங்கி பழகிவிட்டதாகவும் தெரிவிக்கின்றனர்.
ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா லைக் எனக்கு வந்து தீபாவளிக்குன்னு நான் இது பண்ணும் போது எனக்கு ட்ரெடிஷ்னல் வேறாக ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் ஹாஃப் சாரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அது கூட அது வந்துச்சு. அண்ட் எனக்குன்னு ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லை, எனக்கு புக்ஸ் தேவைப்பட்டால் நான் அதுலேருந்து கூட வாங்கிக்கலாம். நான் நிறையா புக்ஸ் படிப்பேன், புக்ஸ் இல்லை வாட்சஸ் இயர்ரிங்ஸ் எதுனாலும் அதுலேருந்து வாங்கிக்கலாம். நான் ஒரு ட்ரெஸ் வாங்குறேன்னா அதுக்கு மேட்ச் ஆகிற இயர்ரிங்ஸு செப்பல்ஸ் அது ரெண்டு மூணுமே கூட சேர்த்து வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் தான் ரொம்ப பிடிக்கும். தற்போது கொரோனா வைரஸ் பரவி வருவதால் வெளியில் சென்று வாங்க அச்சமாக இருப்பதாகவும் ஆன்லைன் மூலம் வாங்குவது பெருமளவு நேரம் சேமிக்கப்படுவதாகவும் பெண்கள் கருத்து கூறியுள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. ஆபத்தை உணராமல் யானையுடன் ஷூட்டிங், அடுப்பில்லாமல் சமையல் போட்டியில் 60 வகையான உணவுகள், புளோரிடா மாகாணத்திற்கு திருநங்கைகளுக்கு அழைப்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் பல நூறு ஆண்டுகள் பழமையான பிரசன்ன மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வண்டிக்காரர் தெரு மாரியம்மன் என்ற பெயரில் அழைக்கப்படும் இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி இரு நாட்களுக்கு முன்பு விக்னேஸ்வர பூஜையோடு தொடங்கியது. தொடர்ந்து 5 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று புனித நீர் கொண்ட கடம்புறப்பாடு நடைபெற்றது. வேத மந்திரங்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு குடமுழக்கு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகமும் தீப ஆராதனையும் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை ஒட்டிய கர்நாடகாவில் இளைஞர் ஒருவர் காட்டு யானை முன்பு நின்று செல்ஃபி எடுக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் செல்லும் சாலையில் பயணித்த சுற்றுலா பயணி ஒருவர் சாலை ஓரத்தில் காட்டு யானை நிற்பதை கவனித்துள்ளார். காரை நிறுத்தி யானையின் அருகில் சென்று ஆபத்தை உணராமல் சுய புகைப்படம் எடுத்த இளைஞருக்கு இணையத்தில் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. இந்த வீடியோ தொடர்பாக கர்நாடக மாநில வனத்துறையினருக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள வள்ளுவர் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பாரம்பரிய உணவு திருவிழாவில் வருங்கால ஆரோக்கியமான வாழ்வுக்கான உணவுகள் என்ற தலைப்பில் 100 அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். இவர்கள் அடுப்பில்லா சமையல் என்ற அடிப்படையில் 60 வகையான உணவுப் பொருட்களை தயாரித்து காட்சிப்படுத்தியிருந்தனர். இதில் அவலை பயன்படுத்தி இட்லி, லட்டு, உப்மா மற்றும் பல்வேறு உணவு வகைகளும், திணை மாவை பயன்படுத்தி களி, கூழ் உள்ளிட்டவைகளும் மற்றும் பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறியை பயன்படுத்தி பல்வேறு உணவு வகைகளும் தயாரித்தனர். மேலும் பல வகைகளை பயன்படுத்தி 60 வகையான உணவு வகைகளை தயாரித்தும் காட்சிப்படுத்தியிருந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த கல்கி சுப்பிரமணியம், இவர் திருநங்கைகளின் படைப்பாற்றலை ஊக்குவித்து வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தவும் கலை மற்றும் ஓவிய பயிற்சியை கடந்த 5 அளித்து வருகிறார். இந்த நிலையில் அமெரிக்காவின் தெற்கு புளோரிடா பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் ஓவிய கண்காட்சியில் தனது ஓவியங்களையும் தன்னிடம் பயின்ற 5 திருநங்கைகள் மற்றும் 1 திருநம்பி வரைந்த ஓவியங்களையும் பங்கேற்க அனுப்பியுள்ளார். இவர்களின் ஓவியங்கள் தேர்வாகியுள்ளதை அடுத்து இந்த ஓவிய கண்காட்சியில் பங்கேற்க அமெரிக்கா வர இவர்களுக்கு அழைப்பு வந்துள்ளது. இதுகுறித்து பேசிய கல்கி சுப்பிரமணியம், தமிழ்நாட்டில் திருநங்கைகளுக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் எனவும் பெருமகிழ்ச்சி அடைந்து உள்ளோம் எனவும் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேடப்பட்டு வந்த சுக்கர் கஞ்சு என்ற மாவோயிஸ்ட் சென்னை எண்ணூரில் கைது செய்யப்பட்டார். ஜார்க்கண்ட் தீபக் காம்ரேட் மாவோயிஸ்ட் அணியைச் சேர்ந்த சுக்கர் கஞ்சு எண்ணூர் அனல்மின் நிலையம் எதிரே உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி கட்டிடப் பணியில் ஒப்பந்த அடிப்படையில் கடந்த 9 வேலை செய்து வந்துள்ளார். கொலை வழக்கு, வெடிகுண்டு வழக்கு உட்பட 7 வழக்குகளில் சுக்கர் கஞ்சு தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் செல்போன் எண்ணின் டவர் லொகேஷன் மூலம் அவர் சென்னையில் உள்ளதை அறிந்த ஜார்க்கண்ட் மாநில போலீசார் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு தகவல் தெரிவித்துள்ளனா்.
இதனையடுத்து 800 தனிப்படை போலீசார் அவரை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ராசிபுரம் தீயணைப்புத்துறை நிலை அலுவலர் கரிகாலன் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவிகள் பட்டாசுகள் வெடிப்பது மற்றும் வீட்டில் எதிர்பாராத விதமாக தீ பற்றிக் கொண்டால் எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து தீயணைப்புத்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் விபத்தில்லாமல் பட்டாசு வெடிப்பது குறித்து பள்ளி மாணவிகளுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் 300 மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்திலேயே அதிக அளவாக 15 லட்சம் அவகோடா மரங்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ளதாக தோட்டக்கலைத்துறை தகவல் அளித்துள்ளது. தாண்டிக்குடி கிராமத்தில் தோட்டக்கலைத்துறை, தோட்டக்கலை ஆராய்ச்சித்துறை மற்றும் காப்பி ஆராய்ச்சி நிலையம் ஆகிய 3 துறைகள் இணைந்து நடத்திய அவகோடா கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. சுமார் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள அவகோடா மரங்கள் விரைவில் பட்டுப்போகும் சூழல் மற்றும் அந்த மரத்திற்கு உரிய ஊட்டச்சத்தை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். கொலை வழக்கில் சிறையில் உள்ள கடலூர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினரை கிளை சிறைச்சாலையில் இருந்து வெளியே அழைத்து வந்தபோது செய்தியாளர்களை படம் எடுக்க விடாமல் கேமராவை பிடுங்க அவரின் ஆதரவாளர்கள் முயன்றனர். கடலூர் மாவட்டம் மேல் மாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்ற தொழிலாளி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் உள்ளிட்ட 6 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்ற உத்தரவின் பேரில் கடலூர் கிளை சிறைச்சாலையில் அடைத்தனர். இந்நிலையில் ரமேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறையினர் அழைத்து வந்தபோது செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை செயல்பட விடாமல் அரசியல் கட்சியினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. செய்திகள் தொடர்கின்றன. ரேக்லா பந்தயத்தில் சீறி பாய்ந்த காளைகள், ஒய்யாரமாக ஊர் சுற்றி வரும் செல்லப்பிராணி, வாகன ஓட்டிகளை கலங்கடிக்கும் அடர்பணி உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாபிஷேகம் மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 114வது ஆண்டு ஜெயந்தி மற்றும் 59வது ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு 3 பிரிவுகளில் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வீரர்கள் கலந்து கொண்டனர். 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டுவண்டி வீரர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியை காண கடலாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கூடினர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்களை பகுதியில் உரிமையாளருடன் பைக்கின் பின்பக்க இருக்கையில் நின்று கொண்டே ஒய்யாரமாக ஊர் சுற்றும் செல்லப்பிராணி நாயின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தக்களை பகுதியைச் சேர்ந்த சிங் என்பவர் செல்லப்பிராணியாக வளர்க்கும் நாய் அவருடன் பைக்கில் பின்பக்க இருக்கையில் நின்று கொண்டே ஒய்யாரமாக ஊர் சுற்றி வருவது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த காட்சியை அருகில் சென்ற ஒருவர் பதிவு செய்து இணையத்தில் வெளியிட்டது வைரலாகி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் மருது சகோதரர்களின் 220வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் போது மருது சகோதரர்கள் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் நலிவுற்ற மக்களுக்கு அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நாமக்கல் நகரில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளிடம் தீயணைப்புத் துறையினர் சார்பில் பாதுகாப்பாக பட்டாசுகள் வெடிப்பது தொடர்பாக செயல்முறை விளக்கம் தரப்பட்டது. தொடர்ந்து துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பனிமூட்டத்துடன் சாரல் மழை பெய்து வருவதால் கடும் குளிர் நிலவுகிறது. மேலும் பகல் நேரங்களில் கூட சாலைகளில் பனிமூட்டம் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். வாகனங்கள் முகப்பு விளக்குகளுடன் இயக்கப்பட்டன. இந்த குளிரினை சுற்றுலா பயணிகள் விரும்பினாலும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர்.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேதாரண்யம் நெய்விளக்கு தோப்புத்துறை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களின் பட்டாவில் கணினியால் ஏற்பட்டுள்ள பிழைகள் மற்றும் பிரச்சினைகள் தொடர்பாக தீர்வு காணும் பொருட்டு வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். இதேபோன்று கரூரில் வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகள் பட்டா தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க நடைபெற்ற சிறப்பு முகாமில் 21 பேரின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டு உடனடியாக சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் 13 மாவட்ட விவசாயிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களின் விளை நிலங்களில் நிறுவப்படும் உயர் மின்னழுத்த கோபுரங்கள் பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுப்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொது இடங்களில் குப்பைகள் மற்றும் கட்டிட கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது சென்னை மாநகராட்சி அபராதம் விதித்து வருகிறது. சென்னையில் உள்ள 15 மண்டலங்கள் வாரியாக 26/10/2021 வரை குப்பைகள் கொட்டியதற்காக 13,63,500 ரூபாய் மாநகராட்சி அபராதம் விதித்துள்ளது. மேலும் கட்டிட கழிவுகள் கொட்டியதற்காக இதுநாள் வரை 12,74,500 ரூபாய் வரை அபராதம் விதித்துள்ளது. ஈரோட்டில் திருமண ஆசை காட்டி போலியான பெண்ணின் படத்தை காட்டி பிரசாந்த் என்பவரிடமிருந்து 13,00,000 ரூபாய் வரை ராஜா என்பவர் மோசடி செய்துள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் ராஜாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். விருத்தசலம் நாச்சியார்பேட்டை அருகே மணிமுத்தாற்றில் சட்டவிரோதமாக மணல் திருட்டு அரங்கேறுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அங்கு சோதனை மேற்கொண்டனர். அப்போது மாட்டு வண்டிகளில் மணல் கடத்தி வந்த இலக்கியலிங்கம், முருகன், மாரிமுத்து ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிந்தனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியைச் சேர்ந்த முத்துசரவணன் என்பவருக்கு சொந்தமான மரக்கடை இன்று திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் சங்கரன் கோவில், கடையநல்லூர் ஆகிய பகுதிகளில் இருந்து தீயணைப்புத்துறையினர் வரவழைக்கப்பட்டு தீயை அணைத்தனர். விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள மரக்கட்டைகள் எரிந்து சேதமானது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.